வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓம் சக்தி. போன அமாவாசை அன்னைக்கு மரத்திலான தொட்டில் நிறுத்தப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா, நம்ம ஆலயம் சின்ன ஆலயம், அதில் வந்து 2000-3000 தொட்டில்கள் வாங்கி கட்டுற பட்சத்தில் மக்கள் வந்து கோயிலை சுற்றி வர்றதுக்கும் இடைஞ்சலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய தொட்டில் சேர்றதுனால உடனுடனே பிரித்து போடுறோமா சாமி, எங்கள் முன்னாடியே பிரித்து போடுறீங்களே, இப்போ தானே நாங்கள் கட்டணும், மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன பக்தர்களுக்காக இப்போ வருகின்ற 16ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்னைக்கு மரத்திலான தொட்டில் கட்டுகின்ற வழிபாட்டு முறை கிடையாது. அதனால் மஞ்சள் துணியில் தொட்டில் போல் தைச்சி இதோ அம்மனுடைய சமயபுரம் மாரியம்மனுடைய விக்கிரகத்தை தொட்டிலில் நாங்கள் வச்சு தருவோம். தொட்டிலில் வச்சு இதான் அம்மா குழந்தையாக தொட்டிலில் படுத்திருக்காங்க. இந்த அம்மா விக்கிரகத்தை நம்ம தொட்டிலில் மேலே நம்ம கட்டிட்டோம்னா எத்தனை ஆயிரம் தொட்டில் வேணாலும் கட்டலாம், யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. அதே போல் தொட்டிலில் நீங்கள் அம்மாவையே ஆடவிட்டு வழிபாடு நம்ம செய்யலாம். இன்னமும் அம்மா மனம் குளிர்ந்து உங்களுக்கு குழந்தை பேரை ஈரெடுத்து கொடுக்கறதுக்குண்டான வழிபாட்டு முறை இதுவும். எப்படி நம்ம மடியில் சிலையை சுமக்கணும், மடியில் சிலையை சுமர்ந்து அம்மனுடைய விக்கிரகத்தை சுமந்து கோயிலை சுற்றி வந்து இறக்கிட்டு கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மனுடைய விக்கிரகத்தையே நாம் தொட்டிலில் கட்டி ஆடவிட்டு வழிபாட்டு முறை நடத்த போகிறோம். வருகின்ற 16ஆம் தேதி ஆடி அமாவாசையிலிருந்து இந்த வழிபாட்டு முறை தயவுசெய்து யாரும் வர வழியில் மரத்திலான தொட்டில் வாங்கி வர வேண்டாம். கோயிலில் கட்டுறதுக்கு அனுமதியும் கிடையாது, நம்ம ஆலயத்தில் இட வசதிகளும் கிடையாது. கோயில் ஆலயத்திலேயே தருவோம், கோயில் ஆலயத்திலேயே வாங்கிக்கோங்க. வாங்கி கட்டிட்டு குழந்தை பேர் எல்லா பக்தர்களும் அடையலாம். ஓம் சக்தி பராசக்தி. இன்றைக்கி 1/8/2023 நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பௌர்ணமி பூஜைக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். நாங்கள் சென்னைக்கு நான் வந்திருந்தப்ப திருவேற்காடு கோவில்லையும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில்லையும் நிறைய பேர் என்கிட்ட, அம்மா நீங்கள் எனக்காக இந்த 1 ரூபாய் காயினை சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கட்டிருங்கம்மா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. அம்மன் கிட்ட நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அந்த 1 ரூபாய் காயினா கட்டுறேன். உங்கள் பேரெல்லாம் படிக்கிறேன், நீங்கள் பாருங்க. கலைவாணி ஆரோக்கியா சீபன் சென்னை, பாஸ்கரன் ஜீவா சென்னை, லாவண்யா மணிகண்டன் திருத்தணி, சுந்தரேசன் சுகன்யா சென்னை, இலக்கியா டெல்லி பாபு சென்னை, பாலாஜி மேகலா சென்னை, பிரசாந்த் சாந்தினி சென்னை, சரவணன் நித்யா சென்னை, சந்திரசேகரன் தேவி காஞ்சிபுரம், மோகன்தாஸ் ராதா சென்னை, செல்வதாஸ் வெண்ணிலா சென்னை, செந்தில்குமார் நளினி சென்னை, சங்கர் வள்ளி மேரேஜுக்காக வேண்டியிருக்காங்க, பிரகாஷ் சுஜி சென்னை, யுவராணி துவாரகேஷ் சென்னை, வெண்ணிலா ராகுல் சென்னை, கற்பகம் ஜாசன் பெங்களூர், கண்ணன் ஹேமலதா சென்னை, செல்வகுமார் உமா மகேஸ்வரி சென்னை, லக்ஷ்மி சிவநாதன் சென்னை, ஹேமலதா விவேக் சென்னை, உமா மகேஸ்வரி ஷியாம்குமார் ஆற்காடு வெள்ளூர், ரேணுகா தேவி அஜய் ஷார்மா சென்னை, கண்மணி ரகுராம் பாண்டிச்சேரி, கலைவாணி அஸ்வினி ஜெயந்திரன் சென்னை, கல்பனா சிவகுமார் சென்னை, ஜீவிதா ராஜேஷ் அதிகாத்தூர் திருவள்ளூர், அதிகாத்தூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நித்யா சத்யா திருவள்ளூர், அன்பு நந்தினி விஜயகுமார் ஆவடி சென்னை, அரவிந்த் அபிநயா வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி, வி தனேஷ் மேரேஜுக்காக ஆஷா ஜெகன் சென்னை, யமுனா மகேஷ் சென்னை, சசிகலா மணிகண்டன் சென்னை, சதீஷ் பாரதி சோழவரம் சென்னை, தாட்சாயினி கௌதா கௌதம்ராஜ் திருவள்ளூர், சரவணன் நித்யா சென்னை, குழந்தை வரம் வேண்டி எஸ் பழனிசாமி சுந்தராம்பாள் புதுக்கோட்டை, யுவராஜ் கோமதி குழந்தை பாக்கியம் வேண்டி, பிரேமா உடல்நிலை சரியாக, சென்னை சைதாப்பேட்டை லட்சுமி நாராயணன் வீடு கட்ட உடல்நிலை சரியாக, மகன் திருமணம் சிறப்பாக நடைபெற, ஹரிகரன் குழந்தை பாக்கியம் வேண்டும், பாலாஜி மேகலா சென்னை, மோகன்தாஸ் லதா சென்னை, தேவதாஸ் வெண்ணிலா சென்னை, மஞ்சுளா பார்த்திபன் நீங்கள் ஊர் பேர் எழுதியிருக்கீங்கப்பா எனக்கு தெரியல, ரோஜா யுவராஜ் சங்குவார் சத்திரம், லாவண்யா மணிகண்டன், ஞானவேல் பிரியா
குழந்தைக்காக குன்றத்தூர் திவாகர் செல்வி. அடுத்தது உடல்நிலை சரியாக வேண்டும் டி சி கருணாநிதி டி சாத்தி. குழந்தை பாக்கியம் திலீப்குமார் சந்தியா சசிதரன் கீர்த்தனா. அடுத்தது ராஜ்காந்தி ராஜலட்சுமி வந்தவாசி கீழ்வெல்லூர் மாவட்டம். அடுத்தது ஜெயசுரதன் கற்பகம் பெங்களூர். அசோக்குமார் சந்தியா சென்னை. குழந்தை வர வேண்டி அவங்க 1 ரூபாய் காயின் கட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைவாணி ஸ்ரீபன் சென்னை வடபழனி. பிரகாஷ் ஷாரின் ஷெரீன் பிரகாஷ் ஷெரீன். அவங்க என்ன வருமா அது தெரியல, அவங்க கொடுக்கல அதை. அடுத்தது பவித்ரா பாலாஜி குழந்தை பாக்கியம் வேண்டி கட்ட சொல்லியிருக்கீங்க. ராஜ்குமார் ஸ்வேதா குழந்தை வந்து நல்லபடியாக ஹார்ட் பீட் ஆகி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்கப்பா, உங்களுக்கு படிச்சிட்டேன். அடுத்தது திவ்யா பிரதீப் குழந்தை பாக்கியம் வேண்டி சைதாப்பேட்டை சென்னை. அடுத்தது மணிகண்டன் கௌசல்யா குழந்தை வரம் கொடு தாயே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளோதாங்கண்ணே, எல்லாமே படிச்சிட்டேங்கண்ணே. உங்கள் எல்லாரோட பேரையும் நான் லிஸ்ட்டில் இருக்க எல்லார் பேரையும் நான் சொல்லி உங்களுக்காக மனசார அம்மன் கிட்ட வேண்டி 1 ரூபாய் காயின் முடிஞ்சு நான் கட்டிட்டேங்கண்ணே. நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கங்க, யாருக்காவது விட்டு போயிருந்தாலும் அவங்களுக்காகவும் நான் 1 ரூபாய் காயின் கட்டிடுறேன். இங்கே பாருங்கள் கண்ணே, உங்களுக்காக நீங்கள் கொடுத்த 1 ரூபாய் காயினை நான் வந்து சூளத்தில் கட்டுறேன் பாருங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க.